రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవ తయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్చ మహదాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం శీరుణృతూప్పుల్ తురువేంకటముడయాన్ వారుండ్రచ్చన్న పడమొళియుల్ ఓరుండృదానే అమయాదో తారిణియుల్ వాళ్వార్కు ఆనేర కోమణం వాழ்வு மன்னு திருமந்திரத்தின் வாழ்வு எத்தின் பொருளும் சொன்னு புகழ் கீதகனில் சொன்னவன் நாஞ்சின் பொருளும் அன்னவயல் கச்சி அருளாளர் திருச்சின்ன ஒளி இன்னபடி என்றுரைத்தான் எழில் வேதாந்தாரியனே ஏகாந்தமூண்டு மெயிலால் உரை செய்து மாகாந்தம் செய்தருளும் வள்ளலாய் சாகாந்த தேசிகனாம் தூப்புல் திருவேங்கடேச குரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு பரிச்சின்னமான விருணால் எழுத்தின் பல்வன்மயலாம் விரிச்சு நலம் பெற ஓதவல்லோ தீந்தமேதினிக்கே மறிச்சின்ன மீளப் பிறவாமல் வாழ்விக்கும் ஆழ்வரதர் திருச்சின்ன ஓசை இனிமையுண்டோ மற்றை தேவருக்கே. திருச்சின்னமாலை என்கிற இந்த பிரபந்தத்திலே திருமந்திரத்தின் அர்த்தம், துவயமந்திரத்தின் அர்த்தம், சர்மஸ்லோகத்தின் அர்த்தம் ஆகிய அர்த்தங்களை அழகாக அருளி செய்கிறார். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமானுடைய திருச்சின்ன ஓலையிலே, திருச்சின்ன ஓசையிலே இந்த அர்த்தங்களை நாம் உணர்ந்து அனுபவிக்கலாம் என்பதாக சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள. அதில் திருமந்திரத்தின் அர்த்தத்தையும் துவயத்தின் அர்த்தத்தையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும். இரண்டு பாசுரங்களிலே சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை அழகாக சாதிக்கிறார். தர்மன் விடத்தான் தூது போனார் வந்தார் தரணி பொறாத்தின் பாரும் தவிர்த்தார் வந்தார் அருமறையின் பொருள் அனைத்தும் விரித்தார் வந்தார் அஞ்சின நீ என்ன எடை என்றார் வந்தார் தர்மமெல்லாம் தாமாகி நிற்ப வந்தார் தாமேனம் வினை அனைத்தும் தவிர்ப்பார் வந்தார் பரமனது நீ புலம்பல் என்றார் வந்தார் பார்த்தனுக்கு தேரூர்ந்தார் வந்தார் தாமே. சர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி சர்மஸ்லோகம் எந்த சூழ்நிலையிலே உண்டாயிற்று என்பதையும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அது அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்க முடியும். எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக தான் முதல்லே தூது போனான். பிறகு அதே பாண்டவர்களுக்காக அவன் பார்த்த சாரதியாக, அர்ஜுனனுடைய சாரதியாக நின்றான். அப்பொழுது அர்ஜுனன் இந்த யுத்தத்தை நான் செய்ய மாட்டேன் என்பதாக நினைத்து கையிலுள்ள காண்டீபம் நழுவ என் செய்வது என்று திகைத்து நின்றபோது கிருஷ்ணனை சரணடைந்த போது கண்ணன் பகவத்கீதையை உபதேசம் பண்ணான். அதில் உன்னுடைய கர்மத்தை நீ செய்ய வேண்டும், க்ஷத்ரியனுடைய தர்மம் யுத்தம் செய்தல், அதுவும் தர்ம யுத்தம் செய்தல், க்ஷத்ரியன் தர்ம யுத்தம் செய்தே ஆகணும், ஐயோ தர்ம யுத்தம் செய்தால் ஹிம்சையாயிற்று என்று நினைக்கக்கூடாது, ஏனென்றால் அவனுக்கு அது தர்மம். ஒருவருடைய வயிற்றை கீறி
எடுப்பது என்பது பொதுவாக இம்சை, ஆனால் வைத்தியருக்கு அதுவேதான் தர்மம். யாகத்தில் சில மிருகங்களை பகவத் ஆராதமாக சமர்ப்பிப்பது என்பது பிராமணருக்கு தர்மம். அதுபோல அவரவர்களுக்கு அந்தந்த தர்மம் அப்படின்னு இருக்கு. க்ஷத்திரியர்களுடைய தர்மம் என்ன கேட்டான்னா தர்ம யுத்தம் அப்படிங்கிறது. அதனால நீ உன்னுடைய கர்மம் இது, உன் கர்மத்தை செய்ய வேணும், செய்யும்போது கர்ம யோகமாக செய்ய வேணும். அப்படி கர்மயோகம் செய்தால் என்ன பலன் என்றால், பலன் என்ன என்று கேட்காமல் செய்வதுதான் கர்மயோகமே. இருந்தாலும் கர்மயோகத்தை கர்மயோகமாக அழகாக செய்தால் பின் ஞான யோகம் கைகூடும், அதன் பயனாக பக்தி யோகம் கைகூடும், அதன் பயனாக நீ மோட்ச லோகத்துக்கே போகலாம் என்பதாக இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார். ஆனால் அர்ஜுனனுக்கு எல்லாம் கேட்கும் போதே நமக்கு முடியாத காரியம் என்று தோன்றியது. பக்தி யோகம் வரை நாம் எங்கே போக போகிறோம்? அர்ஜுனன் அப்படி கவலைப்பட்டு நின்றபோது, இதை நினைத்து கவலைப்படாதே, இந்த யோகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னை சரணாகிதி செய்தால் எதுவானாலும் செய்து கொடுப்பேன் என்பதாக அருள் செய்த ஸ்லோகம்தான் சரம ஸ்லோகம் என்பது. சரமம் என்றால் கடைசி என்று அர்த்தம். எல்லா உபாயங்களையும் சொல்லிவிட்டு கடைசி உபாயமாக இந்த உபாயத்தை சொல்லுகிறான் பகவான். அதனால் அதற்கு சரம ஸ்லோகம் என்று பெயர். இதில் பகவான் சொன்ன விஷயம் சரணாகதி. மாமியக்கம் சரணம் விரத, என்னையே சரணமாக அடை, என்னையே உபாயமாக நினைத்துக்கொள் என்பது. நான் உனக்கு எல்லா பாவங்களிடம் விடுதலை அளிக்கிறேன், கவலைப்படாதே அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கான். எந்த உபாயமும் செய்ய முடியாதவர்கள் அந்த உபாயத்துக்கு பதில் எம்பெருமானை சரணடைந்தால் அவன் பலன் அளிப்பான் அப்படிங்கிறது இதனுடைய சாரம், சரணாகதியுடைய சாரம். இது பெருமானிடம் செய்யும் சரணாகதி என்பது மட்டுமல்ல, பொதுவாகவே சரணாகதின்னு ஒன்று உலகத்தில் இருக்கு. சரணாகதி செஞ்சா பலன் கிடைக்கும் அப்படின்னு உண்டு பொதுவாகவே. ஒரு ரகு மகாராஜனை பிராமணன் சரணாகதி செய்தான் அப்படின்னு இருக்கு. பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றது கட்டம், பொதுவாகவே ராஜா கிட்ட சரணாகதி பண்றது, இந்த மாதிரி எல்லாம் உண்டு. பலனை கொடுப்பவர் யார் அப்படின்னு தெரிஞ்சா அவர்கிட்ட சரணாகதி பண்ணலாமே, அவர் பலனை கொடுக்க போற. உபாயத்தின் மூலமா பலனை சாதிக்கணும், உபாயத்து மூலமா சாதிக்க முடியாதவர்கள் யாரை கேட்டாலும் அந்த பலன் கிடைக்குமோ அவர்களை கேட்டு அந்த பலனை சாதிச்சுக்கலாம், அதுதானே சரணாகதி கொடுக்கும். அதில் பகவான் கிட்ட சரணாகதின்னு சொல்றது மோட்சத்துக்கான சரணாகதிங்கிறது பெருமாளை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அப்போ பெருமாளுக்கே எந்த பலனையும் கொடுப்பாரானபடினாலே சகல் பலத்துக்கும் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணலாம். அப்போ எந்த பலனுக்கும் அந்த பலனை கொடுக்கறோ யாரோ அவர்கிட்ட சரணாகதி பண்ணலாம் அப்படின்னும் போது அதுல சில அம்சங்கள் பிரதானமா இருக்கு, அதை கவனிக்கிறாங்க. யார்கிட்ட வேணா சரணாகதி பண்ணிடக்கூடாது, யார் காலில் வேணா போய் சரணாகதி பண்ணிடக்கூடாது. பின்ன என்னன்னு கேட்டால், நாம் யார்கிட்ட சரணாகதி பண்ணுறோமோ அவருக்கு பிரதானமாக ரெண்டு வேணும். ஒன்று சக்தி, காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கணும், அவர் காலில் தான் போய் வேணும். ரெண்டாவது கருணை. சக்தி இருந்தாலும் சில பேருக்கு கருணை இருக்காது, கருணை இல்லாதவன் காலில் விழுந்து பயன் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. இல்லை கருணை இருக்கு சக்தி இல்லை அப்படின்னாலும் பிரயோஜனம் கிடையாது. இந்திரன் கிட்டே தக்ஷகன் போய் சரணாகதி பண்ணார், என்ன காப்பாற்றான், ஜனமேஜயருடைய சர்ப்ப யாகம் நடக்கிறது, இந்த சர்ப்ப யாகத்தில் எல்லா சர்ப்பங்களும் விழுந்து மடிந்து கொண்டு நிற்கின்றன, தக்ஷகங்கிற சர்ப்பம் இந்திரன் கிட்ட போய் என்ன காப்பாற்றான் அப்படின்னான். இந்திரனும் சரின்னுட்டான், கருணை இருந்தது, தக்ஷனை கூட்டு தன் பக்கம் வச்சுட்டான், ஆனால் காப்பாற்ற முடியல. ஏன்னா அந்த மந்திர பலம், அந்த மந்திர பலத்தினாலே தக்ஷகன் பிடிச்சி இழுக்கிறது யாகத்தில். தக்ஷகன் வரலையே என்ன காரணம் கேட்டாருங்க, இந்திரன் பிடிச்சு வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்காக விட முடியுமான்னு நான் என்ன அப்படின்னா, உடனே இந்திரனோடு கூட தக்ஷகன் விழுக்கம்ட்டான் யாகத்தில். இப்போ அந்த மந்திர வளத்தினாலே இந்திரனையும் இழுத்துட்டு வரான் இப்போ தக்ஷகன். இவளுக்கு அவன் அடைக்கலம் கொடுக்க போய் கடைசியில் இவனையும் இழுத்துனா அவன் வரான் அப்படி இருக்கு. இப்போ தக்ஷகன் பண்ண சரணாகதி இந்திரன் கிட்ட பலிக்கலை. காரணம் என்னன்னு கேட்டால் அவனுக்கு சக்தி இல்லை, அதனால் பலிக்கிறது. சில பேருக்கு கருணை இருக்காது. வாலிகிட்ட சுக்ரீவன் சரணாகதி பண்ணான், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடு,
இரண்டு மனைவியை எங்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு சேவகனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாலி காலில் விழுந்து சரணாகதி பண்ண. ஆனால் வாலி எட்டி உதச்சுட்டான். ஏன்னு கேட்டால் கருணை இல்லை. அதனால இந்த திறமை அந்த கருணை ரெண்டும் யாருக்கு இருக்கோ அவர்கிட்ட தான் போய் சரணாகதி பண்ணணும். நம்மளுடைய பாப்பங்கள் மொத்தத்தையும் போக்கடிக்கக்கூடிய திறமை வேணும். அதே சமயம் ஒண்ணுமே இல்லாத நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய கருணை வேணும். அனாதி காலமா பாபம் பண்ணியிருக்கோம், மூட்டை மூட்டையா சேர்ந்திருக்கு பாபம் எல்லாம், இத்தனை மூட்டை சேர்ந்திருக்கோம் இல்லையோ, இன்னொரு 100 ஜென்மம் எடுக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம பரம கருணையோடு கூட உடனே மோட்சம் கொடுக்க தயாரா பெருமாள் தான். அதே மாதிரி மொத்த பாபத்தையும் போக்கடிக்கக்கூடிய திறமையும் பகவான் கிட்டதான். ஒரு கணத்துல அவர் மன்னிச்சிடுறாரு, ஏன்னா பாப புண்ணியமே அவர் வசம் தான், மொத்தமுமே எல்லா பாப புண்ணியமும் பகவான் வசத்துல இருக்கு அப்படின்னா அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமில்லாத பண்ணிடலாம், அவர் கணக்கு தானே மொத்தம். அதனால ஒரு கண காலத்துல ஒண்ணுமில்லாத பண்ணிடலாம். அதனால திறமையும் இருக்கு கருணையும் இருக்கு ரெண்டும் இருக்கு பகவான். அதனால அவர்கிட்டதான் சரணாகதி பண்ணணும். மாமேக்கம் சரணம் ரஜா அப்படின்னு சொல்லிச்ச, மாம் ஏக்கம் என்னையே சரணாகதி பண்ணு அப்படின்னா எனக்கு சமமா யாரும் கிடையாது. இந்த விஷயத்துல நீ கருணை இல்லாதவன் கண்டவன் காலில் விழ வேண்டாம்ங்கிற ஒரு அர்த்தமும் கிடைக்கும். இதுதான் முதல்ல சொல்ற, தருமன் விடத்தான் தூது போனாறு வந்தான். முதல்ல அர்ஜுனுக்கு தானே உபதேசம் நடக்கிறது. பகவான் தர்மபுத்திரனுக்காக என்ன வேணா பண்ணுவார், பாண்டவர் இருக்கா தூது போனார். சுலபமா இருக்கவர்கிட்ட தானே சரணாகதி பண்ண முடியும், சௌலபியத்தோடு இருக்கிறவர்கிட்ட தானே சரணாகதி பண்ண முடியும். பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணு, ஆனா பெருமாள் யாருனே தெரியாது அப்படின்னா அப்ப எப்படி சரணாகதி பண்ண முடியும்? பெருமாள் நமக்காக இங்க இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சாதானே சரணாகதி பண்ண முடியும். ஆனால் சரணாகதி பண்றதுக்கு ஏற்றதான ஒரு சௌலபியம் பகவான் கிட்ட இருக்கு. எப்படின்னு கேட்டா பாண்டவர்கள் பாருங்க, பாண்டவர்களுக்காக தாம் தூத்து போனார் வந்தார். தருமன் விட, தர்மம் போய் அனுப்புறாராம் நீ தூத்து போ அப்படின்னு. ஒருத்தர் அனுப்பும் போது அதான் அழகா சொல்றார், கழுத்திலே ஓலை கட்டி தூத்து போ என்றார் போகக்கூடியவர் அப்படின்னு. தூத்திய பிரசங்கோ சுகம் அப்படிங்கிறார் பட்ட. தர்மன் போய் கிருஷ்ணனை பார்த்து நீ தூத்து போ அப்படின்னா, கிருஷ்ணனும் துவாரகா நாதன் தானே, துவாரகா அதீஸ்வரன் தானே, இவர்களுக்கெல்லாம் எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடியவன் தானே, என்னையா போய் தூது போக சொல்ற? ஒரு தூதன் செய்யற காரியத்தை நான் செய்யணுமா அப்படின்னு கோபிச்சுக்காம சந்தோஷத்தோட கிளம்புறார். அதுதான் சௌலபியம், உங்களுக்காக நான் எதை வேணா செய்வேன் கிளம்புறார். இப்போ தருமன் விட, தருமன் வந்து பிரேஷனம் பண்ற, நீ தூது போ அப்படின்னு. தான் தூது போனார் வந்தார் என்ன சந்தோஷத்தோடு கூட, தர்மன் விடுறாரு அப்படின்னா போயாகணுங்கிறது கிடையாது, முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் தர்மன் சொல்லி ஒரு வார்த்தை கேட்கிறோன்னு ஒரு சந்தோஷம் ஒன்று பகவானுக்கே இருக்கா. அர்ஜுனன் வந்து சேனையோர் உபயோர் மத்திய ரசம் ஸ்தாபைய மேய்ச்சுத அப்படின்னா, ரெண்டு சேனைக்கு நடுவில் பேர் கொண்டு நிறுத்து அப்படின்னா அர்ஜுன் எப்படி அப்படி சொல்லலாம்? கிருஷ்ணன் ஏதோ நான் உனக்கு தேரோட்டியாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் கிருஷ்ணா உன் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு தானே கேட்கணும். உடனே தேரோட்டியாவே பாவிக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் தேரோட்டியா தானே சொல்லிண்டா, இவனும் தேரோட்டியாவே அவனை பாவிச்சு தேர் இந்த பக்கம் ஓட்டு அங்க நடுவில் போய் நிறுத்து அப்படின்னா, தட்சணா தேவாங்கிறார் பாஷ்யக்கார். கிருஷ்ணன் உடனே அந்த க்ஷணத்திலே அர்ஜுனன் சொன்னதை செஞ்சான். ஏன்னா அர்ஜுனன் சொன்னதை செய்யணுங்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், அதனால முதல்ல அதை செஞ்சுடலாம். அதனால அதுல ஒரு சந்தோஷம், இதுதான் சௌலபியம். சுலபமாக பகவான் எல்லாரோடையும் கலந்து பழக, அப்படிப்பட்டவன் கிட்டதான் போய் சரணாகதி பண்ண முடியும். நாம சௌலபியம் இல்லாதவன் கிட்ட போய் நம்ம சரணாகதியை பண்ண முடியாது. அவன் எங்க என்ன ஏதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனால தருமன் விட, தாம் தூது போனார் வந்தார் துரியோதனன் கிட்ட. அதுவும் துரியோதனன் கிட்ட தூது போனோம், அதுவும் கஷ்டம். போனா போன காரியம் நடக்காதுன்னு நல்லா தெரியும், தெரிஞ்சும் தூது போனோம். ஏதோ தர்மபுத்தர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக துரியோதனன் கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரலாம்ங்கிறதுக்காக பகவான் பாண்டவ தூதனாக கிளம்பினானாம். பாண்டவ தூத பெருமாள் அப்படி பெருமாளே இருக்க, அந்த பகவான் அந்த மாதிரி சௌலபியத்தோடு கூட இருக்கிறவன், சரணாகதிக்கு ஏற்றவனாக இருக்கக்கூடியவன், நமக்காக நம்ம ஊர்லேயே வந்து இருக்கக்கூடியவன், நம் சரணாகதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நம்மோடு சுலபமாக பழகி அப்படிங்கிறது இங்க தெரியுது. தரணிபுராத்தின் பாரம் தவிர்த்தார் வந்தான். சரி, தூத்து போனாரே இவர் காரியம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, தூத்து போனார் கடைசியில் யுத்தம் தான் நடந்தது, யுத்தத்தில் நிறுத்தணும் தூத்து போனார், ஆனா யுத்தம் தான் நடந்தது.
என்ன காரணம் கேட்டால் இவர் சங்கல்பம், பகவானுடைய சங்கல்பம் ஒன்று இருக்கும் இல்லையோ, அவர் சுலபமாக இருக்கார், தன் சங்கல்பத்தை அழகாக நடத்திக்கிறார், அது சாமர்த்தியம். சாமர்த்தியம் இருக்கிற காலில் தான் வேணும். இந்த கிருஷ்ண அவதாரம் பண்ணது எதுக்காக அப்படின்னா, பூபாரம் தீர்ப்பதற்கு, மண்ணின் பாரம் தீர்ப்பதற்கே வடுமுதலை பிறந்தோன் அப்படின்னு வரமுதலையில் வந்த, அது இந்த யுத்தத்து மூலமாக தான் நடக்கணும் பிரதானமாக. அப்போ யுத்தம் வேண்டாம்னு சொல்லி தூத்து போனவர் கடைசியில் அதை எப்படி தீர்ப்பார் அப்படின்னா, கடைசியில் அதை தானே தீர்த்தார், போகவும் போனார், ஆனால் அது பாண்டவ தூதன் பேர் கிடைச்சிருக்கு, அதை வாங்கி வச்சுருந்துட்டார், கடைசியில் யுத்தத்தை தான் நடத்தினார். அதனால தன்னுடைய சங்கல்பித்தமான விஷயத்தை நடத்துவதில் எந்த குறையும் வைக்காத அளவு ஒரு திறமை. ஆயிரமோ அப்படிதான் நடிச்சுட்டு இருந்தேன், கடைசியில் தர்மம் தூது போக சொன்னார், ஆனால் அனைத்து நடக்கலை அப்படின்லாம் கிடையாது. சத்திய சங்கல்பகா, சத்திய சங்கல்பம், தரணிபுரா தின்பாரம், பூமி பொறுக்க முடியாத அளவு இருக்கக்கூடிய ஒரு கொடியவர்களுடைய ஒரு பாரம் ஒன்று, அந்த பாரத்தை தவிர்த்தார் வந்தார். அதுக்காக தானே வந்து அவதாரம் பண்ண, ஸ்ரீ ராமாவதாரத்திலே ஆகட்டும், ராவண சம்ஹாரம் பண்ணுறதுக்கு அவதாரம் பண்ணார்னா போய் அழகாக முடிச்சுட்டு வர, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்னு. அதனால் அந்த ஒரு சாமர்த்தியம் பகவானுக்கு இருக்கு, அந்த திறமை இருக்கு, அந்த திறமை இருக்கோன்னு கிட்ட தான் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ தெரியுது. தரணி பொறா தின்பாரம் தவிர்த்தார் வந்தார், அருமறையின் பொருள் அனைத்தும் விரித்தார் வந்தார். அப்படிப்பட்ட பகவான் சரணாகதிக்கு ஏற்ற சௌலபியம், சரணாகதிக்கு ஏற்ற சாமர்த்தியம் உடைய எம்பெருமான் அவன் இந்த சர்மஸ்லோகம் சொல்லியிருக்கான். சர்வதன்மான் பரித்திஜ அப்படின்னு, இது அருமறையின் பொருள் அனைத்தும், வேதத்தினுடைய தாற்பயம் மொத்தத்தையும் பகவத்கீதையில் சுருக்கி கொடுத்து அதுலேயும் பரம தாத்யமாக இருக்கக்கூடிய சரணாகதியை இந்த சர்வதன்மான் பரித்திஜ ஸ்லோகத்தில் சொல்ற. எல்லாம் வேதத்தினுடைய தாற்பயத்தை மொத்தத்தையும் பகவத்கீதையில் கொடுத்துட்ட, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகங்கள்லாம் அதிலிருந்து கடைஞ்சி வெண்ணையை எடுத்து தர மாதிரி இந்த சரணாகதியை எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த உத்தமமான ஸ்லோகம். அதனால என்ன கேட்டா, இந்த சர்ம ஸ்லோகத்துல வேதத்தினுடைய பரம தாற்பரியம் இதுல இருக்கு, இந்த சரணாகதி அப்படிங்கிறது இருக்கு, இதை பரம கருணையோடு கூட பக்தர்களுக்கு சொன்னவர். சரணாகதி பத்தி சொல்லும்போது உபனிஷத் அமிர்தாபேகே உத்தமம் சாரம் அப்படிங்கிற சர்ம ஸ்லோகத்தை, அதனால உபனிஷத்துங்கிற கடல்ல இருந்து கடைஞ்சி எடுத்த உத்தமமான சாரம் இது. புரியும், அருமறையின் பொருள் அளிக்கும் அவர் சொன்ன வேதத்தினுடைய தாற்பரியம் பரம தாற்பரியம் அதை இங்கே சொன்னார் அப்படின்னு அர்த்தம். சரணாகதி தான் வேதத்தினுடைய பரம தாற்பரிய விஷயம் அப்படின்னு ஆச்சு. என்னை எடை என்றார் வந்தார், பயப்பட்டு இருக்கக்கூடிய நீ என்னை அடை, என்னை சரணமாக அடை அப்படின்னு இதை சொல்லிட்டு கொடுத்து கொடுத்து வந்தார் அப்படின்னு அர்த்தம். என்னை எடை அப்படின்னு சொன்னார், என்னை எடைன்னு சாஸ்திரத்திலாம் இருக்கும் இல்லையோ, பகவான் கிட்ட சரணாகதி அப்படின்னா உபனிஷத்துல இருக்கு மோக்ஷத்துவை சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு இருக்கு, ஓமித்ய ஆத்மானம் யுஞ்சீதா அப்படின்னு இருக்கு, அப்புறம் வந்து பிரணமோ தனுஷ்வரோ ஹியாத்மா பிரம்ம தல்லக்ஷம் உச்சதே அப்ரமத்தேன பிரபத்தவியம் அப்படின்னு இருக்கு. அது இடத்துல சரணாகதி பத்தி சொல்லியிருக்கு. ஆனாலும் ஜனங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தானே ஒரு ரூபம் எடுத்து என்ன சரணாகதி பண்ணு அப்படின்னு உபனிஷத்துல எப்படி சொன்னா, பகவானே சரணாகதி பண்ணுச்சு, ஆனா நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், இதோ வந்து நிக்கிறேன் நானே, உன் முன்னாடி சௌலபியத்தோடு கூட முன்னாடி வந்து நிக்கிறேன், அங்க போய் அவரே விரங்க சொல்ல, ஒரு எது எழுதிட்டு போனா, ஒரு அப்ளிகேஷன் ஒன்று எடுத்து எழுதிட்டு போனா, எழுதிட்டு போய் இதை யார்கிட்ட கொடுக்கணும், இந்த பெரியவர் இருக்காரு அவர்கிட்ட பார்த்து கொடுக்கணுமா அப்படின்னா, என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா நிம்மதியா கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இப்பொழுதுல சொல்லும்போது சரணாகதி பண்ணி பகவான சொன்ன அவர்கிட்ட போய் சொன்னாப்பே அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணணும், கிருஷ்ணன் வந்து அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்றேன் என்ன சரணாகதி பண்ணுது அப்படின்னு. அதனால அஞ்சின நீ, சம்சாரத்திலே பயந்து இருக்கக்கூடிய நீ என்னை, ஏன்னா நான் அபயம் கொடுக்க போறேன், உனக்கு பயம் இருக்கு, பயம் இருக்கக்கூடியவன் என்னை சரணாகதி, எந்த பயமா இருந்தாலும் சரி, சம்சார பயமா இருந்தாலும் சரி, வேற எந்த பயமா இருந்தாலும் சரி, உபரிஷத்துல சம்சாரத்துக்கே பயம்னு பயம், அத்தசிய பயம் பவதி அப்படிங்கிறது, அவனுக்கு பயம் வரும் அப்படின்னு. சம்சாரமே பயஸ்தானமானபடினால சம்சாரத்துக்கே பயம் வேணும், மொத்தமே பயம், கிமத்திரன பயாஸ்பதம் அப்படிங்கிறார். இதுல எங்கு பயம் இல்லை அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு கேட்டா, நவக்தும் அபிசக்கியதே நரக கர்ப்பவாசாதிகம், இது முடிஞ்ச உடனே நரக வாசம் அதை நினைச்சா பயமா இருக்கும்,
அது கொஞ்சம் மறுபடியும் கர்ப்பவாசம், அதை நினைச்சாலும் பயமா இருக்கும். அப்போ பகுதா சுகம் இப்போ சிந்தனே தாதிருஷம், அதெல்லாம் அப்புறம் தானே, இப்ப பயம் இல்லாம இருக்கலாமே கேட்டா இப்பவும் பயமா இருக்கு. சரி, சரீரத்தை பார்த்தா பயமா இருக்கு, ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. இதுவும் ஏகாந்தமா சுகத்தை கொடுக்கலையே, இதுவும் துக்கத்தை எல்லாம் கொடுக்கறது, இப்போ என்ன ஆப்போறதோ தெரியல, பயமா இருக்கு. அப்போ கிமத்திரன பயாஸ்பதம், இதுல எதுதான் பயம் இல்லை? அபயங்கிறது பகவான் கிட்ட மட்டும்தான் இருக்கு, மற்ற எல்லாமே பயத்தோ பயஸ்தானமா தான் இருக்கு. எத்த மிருத்யு பரஸ்பரம் பாகவதத்தில் உன்னை காட்டிலும் வேற இடத்துல அபயம் கிடையாது, நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயத்தை கொடுக்குறான் மனுஷாலே. அதனால அஞ்சின நீ, அப்படி பயந்து இருக்கிற நீ என்னை சரணடை, என்னையே வந்து சரணாகதி பண்ணு, நான் உனக்கு அந்த பயத்திலேருந்து மோசனம் கொடுக்குறேங்கிறதுக்காக என்னை சரணடை அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார் என்றாரு வந்தார். அழகாக எடுத்து சொன்னாரு, அந்த பெருமையை கட்டாயம் சொல்லணும். பெருமானே வந்து என்னை சரணாகதி பண்ணு சொல்லியிருக்கார். தர்மம் எல்லாம் தாமாகி நிற்பார் வந்தார், எல்லா தர்மமும் எல்லா உபாயமும் பகவானே, சர்வ தர்மான் பரித்தேஜ்ய அப்படின்னு எல்லா தர்மத்தையும் விட்டுடு அப்படின்னு. எல்லா தர்மத்தையும் விட்டுட்டா என்ன இருக்குன்னு கேட்டா நானே தான் தர்மம், மாமேக்கம். தர்மம்னா என்ன அர்த்தம்? திருதி சாதனம், பலத்துக்கு சாதனமா இருக்கோ தர்மம். ஒரு பலனை கொடுக்கறதுக்கு உபாயமாக எது இருக்கோ, அலௌகிகமான உபாயமா எது இருக்கோ அதுக்கு தர்மம் பேர். லௌகிகமான உபாயம் ஒண்ணு இருக்கும், ஒரு பலனுக்கு லௌகிகமான உபாயம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு தர்மம் பெயர் கிடையாது. லௌகிகமான உபாயம்னா லோகசித்தம், நல்லா பசிக்கிறது அப்படின்னா சாட்டா பசி தீரும், இதெல்லாம் லோகசித்தம். குளிச்சா வேர்வை போகும், சாட்டா பசி தீரும், படுத்தா தூக்கம் வரும்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து லௌகிகமான உபாயங்கள். ஆனா அலௌகிகமான உபாயங்கள் இருக்கு, ஐஸ்வர்யம் வரணும்னா அதுக்கு அலௌகிகமான உபாயம் இருக்கு, வியாதி போகணும்னா அதுக்கு அலௌகிகமான உபாயம் இருக்கு, வியாதி போகணும்னா டாக்டர் கிட்ட போகணும் அப்படிங்கிறது லௌகிகமான உபாயம், வியாதி போகணும்னா அதுக்கு வேற ஒரு உபாயம் சொல்றது. இப்படியாக அந்த அலௌகிகமான உபாயம், பலனை கொடுக்கக்கூடிய அலௌகிகமான உபாயத்துக்கு தர்மம் அப்படின்னு பெயர். கிருஷ்ணன் என்ன சொல்றான், சர்வ தர்மான் பரித்தேத்ய, பலனை கொடுக்கக்கூடிய அலௌகிகமான உபாயங்கள் என்னென்ன சொன்னேனோ இதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் மாமேக்கம், நான் ஒருத்தன் இருக்கேன் என்னை பிடிச்சுக்கோ அப்படின்னா அப்ப இவர் தான் அந்த உபாயம். சர்வ தர்மங்களுமாக இப்ப பகவான் இருக்கார், அந்த உபாயத்தை விட்டு என்ன மாத்திரம் பிடிச்சுக்கோ அப்படின்னு இருக்கார். அப்ப தர்மம் எல்லாம் தாமாகி நிற்பார் வந்தார், எல்லா தர்மமும் பகவான் தான். இப்ப தர்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அலௌகிகமான உபாயம், நமக்கு எந்த பலன் கிடைக்கிறதுனாலும் இவர் தான் உபாயம். இவர் அலௌகிகம் தானே, அலௌகிகம் இல்லையே, சாஸ்திரியம் தானே, இவர் சாஸ்திர சித்தமானவர் தான், அலௌகிகமான உபாயமாக அவர் இருக்கார் அப்படிங்கிறது. அவரே தர்மம் அப்படின்னு சொல்றது, ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படிங்கிறது, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ஏச்ச வேத விதோ விப்ராஹ ஏச்ச அத்யாத்ம விதோ ஜனாஹ தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். கிருஷ்ணங்கிறவன் சனாதன தர்மம், சனாதன தர்மம் மியூட் பண்ணிக்கல, தயவு பண்ணி மியூட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சத்தம் வருது. தர்மம் எல்லாம் யாரோ யாரோ மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கல, சத்தம் வந்துட்டே இருக்கு. தர்மம் எல்லாம் அப்படின்னா எந்த தர்மமாக பகவான் இருக்காருன்னா சர்வ தர்மமான் பரித்தியம் சொல்லிட்டு அந்த சர்வ தர்மமும் பகவானா இருக்கார். ஏன்னா சகல பலனையும் சாதிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சகல தர்மம், இந்த பலனுக்கு இந்த உபாயம், இந்த பலனுக்கு இந்த உபாயம், இந்த பலனுக்கு உபாயம் அப்படின்னு லோகத்துல ஆயிரக்கணக்கான பலம் இருக்கு, ஆயிரக்கணக்கான உபாயம் இருக்கு, அது எல்லாமாக பகவான் இருக்கக்கூடியவர். எதை இதை செய்ய முடியலையோ அது அதுக்கு பகவான் உபாயமா இருக்க அப்படின்னு. அதனால தர்மம் எல்லாம் எல்லா தர்மமாகும், அதான் சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் அப்படி ஒரு அர்த்தம் சொல்றான். என்ன அர்த்தம்னா
சர்வ அப்படிங்கிறதுக்கு எதிராக ஏக்கன்னு வச்சுக்கலாம். சர்வானா எல்லாம், அந்த எல்லாத்துக்கும் முதல்ல இது ஏக்கம் ஒண்ணு, அந்த எல்லாமாக நிற்கக்கூடியது இது ஒண்ணு அப்படிங்கிறத, அதெல்லாம் ஒண்ணு செய்ய வேண்டாம், இது ஒண்ணு செய்தா போதும். இதுதான் சுவாமி தேசிகன் திருவுள்ளம் பத்தி, வெற்புடனோடொன்று ஐந்தையில் வெவ்வினத்தையும் மருந்து ஒன்று அற்புதமாக அமர்ந்தவனை கேட்டு அருள் வேண்டி நிற்க அப்படின்னு சாதிக்கிற. வெற்புடனோதொன்றி ஒரு மலையோட இருக்கான், திருவேந்திபுரத்துல மலை இருக்கு ஔஷத விரும்பே, ஐந்தையில் வெவ்வினதீர் மருந்து, எல்லா பாபங்கள் சகல விதமான பாபங்களையும் போர்க்கும் மருந்து ஒன்று, ஒரு மருந்து இருக்கு அந்த மலையோட ஒத்தி இருக்கான். எது என்ன? தேவநாதன் பேர் அந்த மருந்து, தேவநாத திருமலை தான். அதான் சொல்றேன், வெற்புடனோடொன்றி ஐந்தையில் வெவ்வினதீர் மருந்து ஒன்று அற்புதமாக அமர்ந்தமை கேட்டு, அற்புதமா ஒரு மருந்து ஒண்ணு இருக்கான், அது திருவேந்திபுரத்து ஔஷதத்தோட ஒட்டின் இருக்கான், அது சகல ரோக நிவாரணியான ஒரு மருந்தான், சகலத்துக்கும் ஒண்ணு அப்படின்னு. நம்மள டாக்டர் கிட்ட போனோம்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு ஒண்ணு சொல்லுவோம் அவர் நாலு கொடுப்பார் மாத்திரை, அப்போ ஒரு வியாதி சொல்றோம் அவர் நாலு வாய்ப்பு. ஆனா இங்க பிரமாணம் கிட்ட நீ பத்து சொல்லு, பத்து சேர்த்து ஒரே ஒண்ணுதான், ஒரே ஒரு மருந்து, பகவான் தான் மருந்து, அற்புதமான மருந்து. அதனால தர்மம் எல்லாம் தாமாகி சகல தர்மங்களாகவும் பகவானாவே இருக்கார். தாமாகி நிற்பார் வந்தார், தாமே நம் வினை அனைத்தும் தவிர்ப்பார் வந்தார். அப்புறம் என்ன சொன்னார்னா, அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யா, நானே உன்னை எல்லா பாபத்திலிருந்தும் போக்படுத்தினேன் அப்படின்னு. தாமே நம் பாபங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியவர் அவரே. அந்த பலனுக்கு விரோதியா என்ன பாபம் இருக்கோ, அந்த பலன் கிடைக்க விட்டாமல் நமக்கு தடுக்கக்கூடிய பாபம் என்ன இருக்கோ, அந்த பாபத்தை போக்கடிக்கக்கூடியவர். அதுல சகல பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியவர். ஏன்னா சர்வ தர்மான்னு சொன்ன மாதிரி அகந்தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு. இப்போ அந்த மாமேக்கம்னு வச்சுக்கோ, அகம்னா அகம் ஏகா, நான் ஒருத்தனாவே சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாபத்திலிருந்தும். ஏன்னா சரி நான் பண்றேன், நீ அவர்த்தையும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லாம, இதுக்கு அவர் தான் இருக்கார், அதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார், அப்போ இதுக்கு அவர்கிட்ட சொல்லு, இதுக்கு அவர்கிட்ட சொல்லு, இதுக்கு அவர்கிட்ட சொல்லு, நானும் கூட இது பண்ணுறேன் அப்படின்னு தானே சொல்லுவா லோகத்தில். அப்படி இல்லாமல் தாமே தாம் ஒருத்தராகவே நம் வினை அனைத்தும் தவிர்ப்பாக வந்தார், நம் பாப்பம் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடிய அவர் ஒருத்தராகவே. இன்னொன்று தாமே அப்படின்னா தாமாகவே அப்படின்னு அர்த்தம், நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், தாமாகவே நம் பாப்பத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவர், நம்ம ஒன்றும் பண்ணலையே. பெருமாள் கிட்ட போய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, சரணாகதி பண்றோம். சரணாகதினா என்ன கேட்டா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு ஒன்றும் பண்ண சக்தி இல்லை, நீ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தானே. உங்க பெருமாள் தானே அனுகிரகம் பண்றேன், அப்ப நாம என்ன பண்ணணும்னு, நம்ம ஒன்றும் பண்ணலை, நம்ம ஒன்றும் பண்ணலைன்னு தான் உரப்பாக்கிருக்கோம், அதே தான் சொல்லிருக்கோம். நம்ம சரணாகதி பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரணாகதி பண்ணும்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பக்கம் பார்த்தா நம்ம சரணாகதி பண்ணணும், சுவாமி தேசியனுடைய கிரந்தங்கள்லயே பார்த்தா அழகா சரணாகதி பண்ணணும், சரணாகதி பண்ணணும்னு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தானா, ஒன்றும் பண்ண வேண்டாம், பகவான் தான் உபாயம், பகவான் தான் உபாயம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. அப்போ குழப்பமா இருக்கு, ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்போ சரணாகதி பண்ணணுங்கிறது எப்படி ஒட்டும், ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதும் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு ஒட்டலையே. ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒன்றுமே பண்ணாம தானே இருக்கணும், சரணாகதி பண்ணணும்னு சொன்னது எப்படி ஒட்டும்னா, நாம சொல்லல பெருமாள் தான் சொல்ற, சர்வ தர்மான் பரீட்சை இருக்கேன், ஒன்றும் பண்ண வேண்டாங்க, மாமேக்கம் சரணம் இருக்கேன், என்ன சரணாகதி பண்ணுன்னா, அப்போ சரணாகதி தவிர மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம் சொல்லணுமா அப்படின்னா, அவ்வளோலாம் சமப்பட வேண்டாம். சுவாமி தேசியன் அழகா ஒரு சமாதானம் சொல்லிருக்கார், இது அவர் தான் சொல்ல முடியும். சரணாகதி பண்ணுன்னு சொன்னோம் இல்லையோ, சொன்னோம் இல்லையோ, சரணாகதினா என்ன அப்படின்னு பார்க்கணும். சரணாகதினா என்னன்னா, என்னால் ஒன்றும் பண்ண முடியலங்கிறது தானே சரணாகதி, அதான் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு. என்னால ஒன்றும் பண்ண முடியலங்கிறது தானே சரணாகதியே, சரணாகதியினுடைய சொரூபத்திலேயே இது சேர்ந்திருக்கு. நான் ஒன்றும் பண்ணலை, எல்லாம் பண்ணாமல் இருக்கக்கூடிய சர்வதர்மான் பரிச்சரிய வர்த்தமானா, எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கக்கூடிய நீனு ஒரு அர்த்தம் சொல்றோம் இல்லையோ. அதனால சரணாகதி சொரூபத்தை பார்த்தா இந்த விரோதம் தீரும். நீ இதை பண்ணு அப்படின்னு இல்லை, நீ எதையும் பண்ணாதேங்கிறது தான் சரணாகதியிலே இருக்கு, எதையும் பண்ணாமல் பகவான உபாயமாக அடைந்து கொள் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த குழப்பங்கிறது கிடையாது. அப்போ நம்ம பாப்பத்தை எல்லாம் போக்கடிக்கிறது யாருன்னா, தாமே சரணாகதி இல்லை, பகவானே தான் இந்த பாப்பத்தை எல்லாம் போகணும். இது ஒரு யோகம்.
பகவானே தான் பாபத்தை எல்லாம் போக்கடிக்கார். தாமேனம் வினை அனைத்தும் தவிர்ப்பார் வந்தார். ஒரு ஊர்ல ஒரு நல்ல பணக்காரர் ஒருத்தர் இருந்த, ஒரு பிரபு ஒருத்தர் இருந்த, அந்த ஊர்ல யார் என்ன கேட்டாலும் சகாயம் பண்ணுவார், நிறைய பைசாவெல்லாம் நிறைய கொடுப்பார், கல்யாணம் அப்படின்னு கேட்டா கொடுப்பார், வேற ஏதாவது எங்காத்திர விசேஷம் அப்படின்னு கேட்டா கொடுப்பார், கோயிலுக்கு உற்சவம் அப்படின்னு கேட்டா கொடுப்பார், நல்ல நல்ல மனசோடு கூட எல்லாருக்குமே நன்னா கொடுப்பார். ஒருத்தர் வந்து அவர்கிட்ட போனான், அவர் அவன் பொண்ணுக்கு கல்யாணம், அவன் ஊர்க்காரால பொண்ணு கல்யாணம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, ஊர்க்காரன் சொன்னா நீ எதுக்கு சமப்பட்டுருக்க, இந்த ஊர்ல இருக்கோ சமப்படக்கூடாது, ஏன்னா இங்க இவர் இருக்க, இவர் வந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், எங்கேயாவது வேற எங்கேயாவது இருந்தா நம்ம கஷ்டப்படணும், அதனால நீ யாரையும் போய் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், நீ நான் எப்படி சம்பாதிப்பேன் அப்படின்னு நீ சம்பாதிக்க வேண்டாம், அவர்கிட்ட போய் கேட்டா போறோம், போய் வந்து இது மாதிரி கல்யாணத்தை கொடுத்து பத்திரிகை கொடுத்து அவர்கிட்ட கேட்டா போறோம் கொடுத்துருவார் அப்படின்னு. சரி அப்ப கொடுத்த வரைக்கும் சந்தோஷம், 10,000 கொடுத்தா சந்தோஷம், 20,000 கொடுத்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேர பத்திரிகை எடுத்துன்னு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறது நீங்க தான் சகாயம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். இன்னும் அவர்கிட்ட தாராளமாக பண்ணிடுறோம், உனக்கு என்ன சகாயம் வேணுமோ எல்லாத்தையும் பண்றேன், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், கல்யாணம் எங்க பண்ணணுமோ நீ இந்த இடத்துல கல்யாணம் பண்ணு, நாங்க ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு. நீ அந்த வாத்தியக்காரனை சொல்லு, நான் அவங்ககிட்ட ரூபாயை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு. நீங்க மளிகை சாமான மளிகை காரன்ட்டு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். இவனுக்கு ஒரு காரியமும் இல்லை, ஒரு பைசா செலவு கிடையாது, இவன் எதிர்பார்த்தது 10,000, ஆனால் 2,00,000 ரூபாய் கல்யாணத்தை அவரே நல்லா பண்ணி வைக்கிறேன், அவர் கொஞ்சம் செயினியும் கொடுத்துட்டேன், இந்தா வச்சுக்கோ, இந்த தாலிக்கு பைசாவும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்தேன். இவன் ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம், இவன் ரொம்ப பரம ஏழைன்னு அவருக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஒரு நல்ல கல்யாணத்தை நம்ம பண்ணி வச்சதாக இருக்கட்டும் அப்படின்னு மொத்தத்தையும் கொடுத்துட்டேன். அப்போ கல்யாணம் ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது, ரொம்ப அழகாக நடந்தது. அப்போ சொன்னால் இந்த கல்யாணம் நடந்ததுக்கே முக்கிய காரணம் யார் அப்படின்னு கேட்டான்னா இவரை தான் அப்படின்னார். அப்போ இவன் சொன்னான்னா, அவரா எங்க செஞ்சார், நான் சொல்லிதானே செஞ்சார், நான் தானே போய் அவர்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னா, அது பைத்தியக்காரத்தனம்னு எல்லாம் சொல்லுவோம். ஏண்டா நீ போய் கேட்டதா போ உபாயம், இந்த கல்யாணம் நடந்ததுக்கு நீ கேட்டது உபாயமா இல்லை அவருடைய கருணை உபாயமா? அவருடைய கருணை தான் உபாயம், நான் தானே போய் கேட்டேன் அப்படின்னா நீ கேட்டதான், அதாவது அவர் என்ன பண்ணுறான்னு கேட்டா கேட்டதான் அவருக்கு தெரியும், இல்லாட்டா தெரியாது. நான் கேட்கறதுங்கிறதே ஒரு சாக்கா வச்சு அவர் கருணையை தான் செலுத்திருக்கேன். அதே மாதிரிதான் பகவானும் நம்ம போய் சரணாகதி பண்றோங்கிறது ஒரு சாக்கு, ஆனா உண்மையான உபாயங்கிறது பகவானுடைய கருணை தான், ஏன்னா கருணையினால் தான் கொடுக்குற, கருணையினாலும் கொடுக்கும்போது சில பேருக்கு கொடுத்தோம் சில பேருக்கு கொடுக்கலங்க பிரச்சனை உண்டு, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அதனால என்ன பண்றா இப்படி ஒரு வியவஸ்தை பண்ணிட்டேன், யார் வந்து என்ன சரணாகதி பண்றாலும் அவளுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு வியவஸ்தை பண்ணிட்டேன். அப்ப நம்ம போய் எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா மோட்சத்து வரைக்கும் கொடுக்குறாரு, கொடுத்தப்பறம் நான் கேட்டேன் நான் தான் சாதிச்சேன்னு சொல்ல முடியும், அவர் தான். அதனால தாமே நம் வினை அனைத்தும், அதான் தாமே நம் பாபத்தை போக்குறதுல நமக்கு எந்த அம்சமும் கிடையாது, நான் சொல்லி போக்கினேன்னு நம்ம உரிமை கொண்டாட முடியாது, தாமாகவே நம்ம பாபத்தை எல்லாம் போக்குறீங்க அப்படிங்கிறது தான் சத்தியம். தாமே நம் வினை அனைத்தும் தவிர்ப்பாரு வந்தார், பரமேனது நீ புலம்பல் என்றார் வந்தார். நீ எனது பரம், நீ என்னுடைய பொறுப்பு. நம்ம சரணாகதி பண்றோம்னா சரணாகதியில பிரதானமான அம்சம் அப்படின்னு கேட்டா பர சமர்ப்பணம், அதாவது நம்மளுடைய பரத்தை பகவான் கிட்ட சமர்ப்பிப்போம். பரம் அப்படின்னா பொறுப்பு, அதாவது ரக்ஷண பொறுப்பு. இதுல ஆத்ம சமர்ப்பணம்னு ஒண்ணு, ஆத்மாவே பகவான் கிட்ட ஒப்படைக்கும். அப்புறம் பர சமர்ப்பணம், அப்புறம் பல சமர்ப்பணம், மூணு இருக்கு. இந்த பர சமர்ப்பணம் தான் இதுல ரொம்ப அங்கி, இதுதான் பிரதானமானது. காக்கக்கூடிய பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இல்லாட்டா என்ன பண்றோம்னா அந்த பரம் நம்ம கிட்ட வச்சுருந்தானா கஷ்டம், நம்மளால காப்பாற்ற முடியாது. பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிட்டோம் நமக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம சமர்ப்பணம் பண்ண உடனே பெருமாள் என்ன பண்றாரா, அதை சீக்கிரசிக்கிறா. பரம் எனது என்னுடைய பொறுப்பு, ஏன்னா அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷிஷ்யம் என்று சொல்லி அகம்ங்கிற அப்படின்னாலே உன்னுடைய பரத்தை ஏற்றுக்கொண்ட நான் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னுடைய பொறுப்பு தானே, இல்லையோ உனக்கு என்ன கவலை, நீ புலம்பல், நீ புலம்ப வேண்டாம், மா சுச்சாக, நீ சோக நீ சோகப்பட வேண்டாம், மா சுச்சாகங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இப்போ இதில் சொல்கிறேன். சர்வதன்மான் பிரித்தித்யா மாமேக்கம் சரணம் வருதாக, என்ன சரணாகிதி பண்ணி நான் உனக்கு சர்வபாபத்திலேருந்தும் மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுல அமுடியும். அப்புறம் மா சுச்சகான்னு உங்களுக்கு சோகப்படாதே அப்படின்னு. இது எதுக்காக சொன்னார் அப்படின்னு கேட்டால், நீ என்கிட்ட சரணாகிதி பண்ணியாச்சுன்னா நான் உன்னுடைய பொறுப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டுருவேன், நீ கவலைப்படாதே.
சரணாகதி பண்ணிட்டு கவலைப்படக்கூடாது. பொதுவா சரணாகதி பண்ணிட்டு கவலைப்பட்டாங்க, சரணாகதி சரியா பண்ணவே இல்லை. அதனால அகந்தா ஸ்வரூபாபேபியோ மோக்ஷிஷம், எல்லா பாபத்திலிருந்து மோட்சம் கொடுக்கிறேன், நீ சரணாகதி பண்ணின நீ இனிமே எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியா இருக்கணும், நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறபடினால. அதனால பரம் எனது நீ பண்ண, அந்த பரத்தை ஏத்துக்கிற தான் உத்தர கிருத்தியங்கிற சுவாமி தேசி. உத்தர கிருத்தியம்னா சரணாகதிக்கு அப்புறம் பண்ண வேண்டியது, சரணாகதியோடு பண்ண வேண்டியது ஜீவாத்மா என்ன பண்ணணும், பரமாத்மா என்ன பண்ணணும் அப்படின்னாரு. சரணாகதிக்கு அப்புறம் ஜீவாத்மா என்ன பண்ணணும்னு கேட்டா ஒண்ணும் பண்ணவேன், பரமாத்மா என்ன பண்ணணும், இவனுடைய பரத்தை இழுத்துண்டு அதை வந்து மேல அவனுக்கு பலத்தை கொடுக்கணும். பரம் எனது, இப்போ பகவான் வந்து அந்த பரத்தை ஏத்துக்கிறாங்க, நம்ம வந்து கவலைப்படக்கூடக்கூடாது, ஏன்னா பகவான் கிட்ட அந்த பரம் இருக்கிறபடினாலே அப்படின்னு. அதான் நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படிங்கிற சுவாமி தேசி, என்கிட்ட பரம் கிடையாது அதனால பயம் கிடையாது. பரம் கிடையாது பயம், ரெண்டு விஷயம் இருக்கு, பரம் கிடையாது பயம் கிடையாது. இப்போ என்ன கேட்டா பகவான் கிட்ட ஒப்படிச்சுட்டு அப்படின்னா பயம் கிடையாது. ஏன்னு கேட்டா இன்னொரு தட்ட ஒப்படிச்சா பயப்படணும், அவர் என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ அப்படின்னு. ஆனா பகவான் கிட்ட ஒப்படைச்ச முடியாது நிம்மதியா இருக்கு. சரி ஒப்படைக்கு பயமா இருந்தா நீயே வச்சுக்கோ ஏன் அப்படின்னா, அப்ப பரம் இருக்கும், பாரம் இருக்கும், பாரத்தையும் கொடுக்கணும். அதாவது போர்ட்டர் கிட்ட சமாளம் கொடுத்துட்டான், அப்ப நிர்பரா பாரம் கிடையாது, ஆனா நிர்பயாங்கிறது கிடையாது, என்ன ஓடணும் அவர் பின்னாடி ஓடியா, அவர் எங்கேயாவது போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறது. சரி வேண்டாம் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு இவனே வச்சிருந்தான், அப்ப நிர்பயான்னு நிர்பரான்னு இருக்க முடியும். யார்கிட்ட கொடுக்கணுமோ அவர்கிட்ட கொடுத்தா நிர்பரா, அது பகவான் கிட்ட கொடுத்தா இருக்கலாம். அதனால பகவான் சொல்றார் பரம் என்னது, நான் ஏற்றுந்துட்டேன் உன்னுடைய சரண அந்த பொறுப்பை, நீ புலம்பல் நீ நீ வருந்த வேண்டாம், நீ சோகப்பட வேண்டாம் அப்படின்னு உத்தர காலத்துல எதுவும் வேண்டாம்ங்கிறத அழகா சொன்னேன் என்றார். இதை சொன்னார், நீ புலம்பாதேன்னு ஒன்று சொன்னார் இல்லையோ, அது ஒரு அழகான விஷயம். நீ சோகப்படாதேன்னு சொன்னார் இல்லையோ, நீ கொடுத்துருன்னு சொல்லிட்டு போனா பரவாயில்ல, நீ சரணாகதி பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுனா பரவாயில்ல, சரணாகதி பண்ணு நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் அதை சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல, நீ கவலைப்படாதேன்னு சொல்லுவேன். சரணாகதி பண்ணு நான் மோட்சம் கொடுக்குறேன் நீ கவலைப்படாதே அப்படின்னு இத்தனை மூணு சொன்னவர் யார், அதுதான் கட்டெழில் வாசகத்தால் கலங்கா நிலை பெற்றனவே. இது எப்படிப்பட்ட வாசகம்னா கட்டெழில் வாசகம்ங்கிற, இதை பகவான் ரொம்ப ஆச்சரியமான வாசகம் இது. சரணாகதி பண்ணுன்னு சொன்னாலே அந்த அர்த்தம் கிடைக்கும், ஆனால் அதோடு விடலையே, சரணாகதி பண்ணு நான் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன் நீ கவலைப்படாதேன்னு இத்தனை சொல்லிருக்கேன். முட்டை வினைத்திரள் மால முயன்றிடும் அஞ்சல் என்றார், கட்டழில் வாசகத்தால் கலங்கா நிலை பெற்றனமே. கலங்காத நிலை நமக்கு கிடைச்சிருக்கு இந்த வாசகத்தான். பார்த்தனுக்கு தேரூர்ந்தார் வந்தார் தாமே, இத்தனையும் சொன்னவர் பார்த்தனுக்கு தேர் வந்தார், பார்த்த சாரதியாக நின்றவர், அத்தனை சௌலபிய காஷ்டையிலே பார்த்த சாரதியின் பெயரோடு கூட அவனுக்கு சாரதியாக நின்று இத்தனை அர்த்தத்தையும் உபதேசம் பண்ணவர், மா சூச்சகான்னு சொல்றவர், உண்மையில அதை நடத்தி காமிக்கிறார். அர்ஜுன் கிட்ட மா சூச்சகான்னு சொல்லி முன்னாடி வந்து நிக்கிற அழகா சொல்ற அகம்த சொரபாபேத்யா அப்படின்னு அகம்னு கிருஷ்ணன் தன்னை காமிக்கிறான், அகம்னு கை விரலாலே தன்னை தொட்டு காமிக்கிறான், அகம்னா என்ன அர்த்தம், இப்படி முன்னாடி நிற்கிறவா, நான் வேற எங்கேயோ போய் சொல்லலையே, உனக்கு முன்னாடி தேரோட்டியா நிற்கக்கூடிய நான் காமிக்கிறோம், நான் உன்னை வந்து சகல பாவத்திற்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு அதை காமிக்கிறார். பார்த்தனுக்கு தேர்வு உண்டார், நாம போய் சரணாகதி பண்றோம் வச்சுக்கோங்க, யார்கிட்ட போய் சரணாகதி பண்ண போறோம், பெருமாள் கிட்ட, எங்க இருக்கிற பெருமாள் கிட்ட, சீவிங்க லோகத்திலயா இல்லையா, மனசுல ஹிருதயத்துல அந்தரியாமையா இருக்கிற பெருமாள் கிட்டையானா அதுவும் கிடையாது, என்ன கண்ணுக்கு நேரம் இருக்கிற பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ண போறோம், கோயிலையோ ஆத்துலயோ கண்ணுக்கு நேரம் இருக்க பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ண போறோம். அப்போ அவர் என்ன பண்றார், நான் உங்க முன்னாடி இருக்கேன், அகம் துவா சர்வபாபிய தியோ மோக்ஷேஷன், நான் உங்களுக்கு அந்த தடையான பாபத்தை போக்குறிக்கேன், மாசுச்சா நீங்க கவலைப்படாதுங்கன்னு நம்ம முன்னாடி இருக்கிற பெருமாள் சொல்ற, அதனால இவரு இந்த பெருமைதான் வேணும், இங்க வந்து நம்மளுடைய இதை ஏற்றுண்டு சரணாகதியை ஏற்றுண்டு நமக்கு பலன் அளிக்கிறதுக்காக இந்த கோயிலையோ கிரகத்தையோ வந்து இருக்க பெருமாள் கதையோ இவரை தானே சொல்லணும், அதுதான் சொல்றார். அப்படி பார்த்தனுக்கு தேர்வு இருந்தார், இப்ப இந்த ஸ்லோகத்தை அருளி செய்தவர் யாருன்னா பார்த்தருக்கு முன்னாடி இருந்து அவருக்கு சாரதியாக நின்றவர் இந்த ஸ்லோகத்தை அருளி செய்தார் அப்படின்னு. மரமேனதினி புலம்பல் என்றார் வந்தார், பார்த்தனுக்கு தேர் உருந்தார் வந்தார் தாமே, வஞ்சனை செய்தனையை மாய்த்தார் வந்தார்,
மல்லர் மதகரி மாலம் அலைந்தார் வந்தார். கஞ்சனை போல் கடும் சினத்தால் கடிந்தார் வந்தார். கண்ணுதல் முன்வானந்தோள் கழித்தார் வந்தார். பெஞ்சொல் தர வீடு கொடுத்து வந்தார் வந்தார். விளக்கில் நாவழி நடத்த விரைந்தார் வந்தார். பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார். பாஞ்சாலி குடல் முடித்தார் வந்தார் தாமே. அகந்தா சர்வ பாபேபியோ மோக்ஷிஷ்யாமி அப்படின்னு எல்லா தடைகளிலிருந்தும் உன்னை போக்கடிப்பேன் அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை சொல்லக்கூடிய பாசுரம் இது. தடைகள்லேருந்து பகவான் எப்படி போக்கடிப்பான்? ஏன்னா ஏகப்பட்டது பண்ணி வச்சிருக்கேனே, இது ஒன்று இருந்தா பரவாயில்ல, ஏகப்பட்டது பண்ணி வச்சிருக்கேனே, இது எல்லாத்துலேருந்தும் என்ன விடுதலை கொடுத்து, தெரிஞ்சு பண்ண தப்பு, தெரியாத பண்ண தப்பு, எத்தனையோ காலங்காலமா அனுபவிக்க வேண்டிய தப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிருக்கேனே, ஏதோ சிலது இருந்தா பரவாயில்ல, பெரிய பெரிய பாபங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் யாருமே ஒழி, அதை பார்த்தாலே கோபந்தான் வரும் எல்லாருக்கும், தயவு பிறக்காது, இந்த மாதிரி பாபத்தை பண்ணி வச்சுட்டு கடைசியில் வந்து நிற்கிறது என்ன பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு தான் தோணும். ஆனால் பெருமாள் சர்வபாபேபியோ மோக்ஷிஷ்யாமின்னு சொன்னானே அப்படின்னா அதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்கிறார். இப்போ வஞ்சனை செய் பூதனையை மாய்த்தார் வந்தார். பாபமே பண்ண வந்தார், பூதனை வஞ்சனை பண்ண வந்தார். பூதனையை கிருஷ்ணன் மாய்த்தானே, அதை நினைச்சு பாருங்க, முடியுமா? இவனுடைய பாபம் அனைத்தையும் கிருஷ்ணனாலே போக்கடிக்க முடியுமா அப்படின்னா, கிருஷ்ணன் பிறந்து பிறந்து ஒரு வாரம் கூட ஆகலை, பூதனை வந்திருக்காங்க, அந்த பூதனையை குழந்தையால கொல்ல முடியுமா? பூதனைங்கிற பேய், பூதனைங்கிற பேயை குழந்தையால கொல்ல முடியுமா? இன்னும் குழந்தை கொண்டு இருக்கோ இல்லையோ, அப்போ குழந்தையால அந்த பூதனைங்கிற அரக்கியை கொல்ல முடியுமானா கிருஷ்ணனால நாம சேர்த்து பாபம் கழிய முடியும். இதெல்லாம் வஞ்சனை செய், கிருஷ்ணனையே வஞ்சனை செய்தாள் போதனை. நம்ம பாப்பம் கூட என்ன பண்றதுன்னா கிருஷ்ணையே தான் ஏமாத்திருக்கு, கிருஷ்ணனையே ஏமாத்தி தான் இத்தனை பாபத்தையும் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப என்னதானே ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் உத்தரலாம், ஆனால் விடாமல் அது மொத்தத்தையும் மாய்க்கக்கூடிய அதுக்கு உதாரணம் தான் இந்த பூதனாசம் மாறும் அப்படிங்கிறது. வஞ்சனை அதாவது அகடித கடனா சக்திங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு சக்தி பகவானுக்கு இருக்கு. பூதனையை ஒழித்தவன் கட்டாயம் நம்ம பாபங்களையும் ஒழிப்பான் அப்படின்னு அதுலேருந்து நமக்கு சந்தேகம் கிடைக்கிறது. நமக்கு அவனால முடியுமா அப்படிங்கிறது கிடையாது, அவனால முடியாததுங்கிறதே கிடையாது அப்படிங்கறத நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். அதனால எப்படிப்பட்ட மகா பாபமானாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, பகவான் கட்டாயம் ஒழிச்சிடும், அவனை சரணாகதி பண்ணான். வஞ்சனை செய் பூதனையை மாய்த்தார் வந்தார். மல்லர் மதகரி மாலம் அலைந்தார் வந்தார். மதுரைக்கு போனவுடனே மல்லர்கள் வந்தார்கள். மதக்கறி அப்படின்னா மதம் பிடித்த யானை வந்தது. இதெல்லாம் போகும்படியாக ஆச்சரியமாக யுத்தம் பண்ணவன் அங்கே, மதுரை மல்லர்களோட யுத்தம், யானையோட யுத்தம், குவரையாபேட்டை யானையோட யுத்தம், அதே யுத்தங்களை எல்லாம் பண்ணி அதையெல்லாம் ஜெயித்தவர் வந்தார், அதெல்லாம் ஒழித்தவர் வந்தார். இதுவும் அடுத்த உதாரணம், சின்ன குழந்தை மாதிரி பூதனை கட்ட யானையை ஒழிச்சார். அது சின்ன வயசு பாலகன், ஒரு பெரிய யானை மதம் பிடிச்ச யானையோட சண்டை போட்டு, பெரிய மல்லர்களோட சண்டை போட்டு, ஒருத்தர்ல ஒருத்தருக்கு நாலு பேர் இருந்தா அவெல்லாம் மல்லர்கள், கிருஷ்ணனும் ரொம்ப சின்னவனா இருக்கான், அவெல்லாம் மலை மாதிரி இருக்கலாம், இரு மலை போல் எதிர்ந்த மல்லன் வரும், ரெண்டு பேர் பிரதானமானவர்கள், சானூரன் முஷ்டிகன், அவளுக்கு துணையாண்டு ரெண்டு பேர், ஆக மொத்தம் நாலு பேர், அவெல்லாம் மலை மாதிரி இருக்கலாம், கிருஷ்ணன் பார்த்தா பூனை மாதிரி இருக்க, அப்போ இப்படி இருக்க அந்த மலையை போய் எப்படி யுத்தம் நடக்க போறது, ரசமம் யுத்தமித்தியாகவும் நான் வரலாம், எல்லாம் யுத்தம் சமம் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காள். ஆனா கிருஷ்ணன் ஆயாசமா அவளை போடுறான். மல்லரன், மல்லர்னு சொன்ன ஒரு மல்லர் இல்லை, நாலு பேரா வந்திருக்கான். அப்போ நாலு பேரா வந்தா ஒத்து ஒத்தரா அனுப்புவாருங்கிறது இல்லை, நாலு பேரையும் அனுப்பிச்சுட்டு அப்படி இருக்காங்க. ஆனால் நம்ம பாப்பங்களே ஒரு கொத்தனை அப்படிங்கிற, ஒரு கொத்தனை உதிர்த்த தீராளோன் அப்படின்னு ஒரு கொத்தா போகணும். இங்க ஒன்று ஒன்னா போனா நாளாகும் ரொம்ப, அதனால மொத்தம் ஒரே கொத்து பகவான் ஒரே சங்கல். அதனால மல்லர் மதக்கரி மாலை இப்படியானா ஒரே நாள்ல போய் மதம் பிடித்து யானையும் மல்லர்களையும் போய் ஒழிச்சிடும். யானையை ஒழிச்சது மல்லர்களை ஒழிச்சது ரெண்டு தனித்தனி கிடையாது, இல்ல அட்டி டைம் நடக்கிறவா அதிவேகமா நடக்கிறது எல்லாம். அந்த யானையை கொண்டுட்டு ரங்கத்துக்குள்ள கிருஷ்ணன் போறான், போன உடனே மல்லர்கள் முதலே பிடிச்சிருந்தான். இவ்வளவு யானை மாதிரி இருக்கா, ஏற்கனவே ஒரு யானை ஆயிடுச்சேன்,
இன்னும் ரெண்டு யானை இருக்கு. இப்ப உடனே கையோட நடக்கிறது காரியம். அதனால யாராவது கொஞ்சம் லேட்டா வந்தானா அதுக்குள்ள ரெண்டு ஆயிருக்கு, யானையும் கொண்டாச்சு மல்லர்களையும் கொண்டாச்சு. அதனால எல்லாருமே சேர்ந்து வந்தா கூட பகவான் உச்சிடுவான், அடுத்தடுத்து வந்தாலும் பகவான் அழிச்சிடுவான், சகல பாபங்களையும் சேர்த்து ஒரே க்ஷணத்துல அழிச்சிடுவான் அப்படின்னு இது இருந்த சாரம். கஞ்சனை போர் கதஞ்சினத்தால் கடிந்தார் வந்தார். அதுக்கப்புறம் கம்சன் உள்ளுக்குள்ள இருக்கிற ரொம்ப பெரிய கோபத்தினாலே சண்டையில போய் அந்த கம்சனை கொன்றவர் வந்தார் அப்படின்னு. கம்சன் மேல ரொம்ப கோபம், மகாபாபம் பண்றான், வசுதேவரை பிடிச்சி சிறையில வச்சு தேவிகையை போட்டு மிரட்டி வச்சு குழந்தைகளை எல்லாம் போட்டு கொன்னி வச்சு அங்க இருக்கிற எதுகுலத்து வந்தவர்கள் எல்லாருமே உருட்டி மிரட்டி நாட்டை விட்டு துரத்தி என்னென்னமோ காரியங்கள்லாம் பண்ணியிருக்கான். இப்போ கஞ்சனை அவனை போர் கடும் சினத்தால் கடிந்தார் வந்தார், பெரிய கோபத்தினால அந்த கஞ்சனை போய் மேலேந்து உருட்டி கீழே தள்ளி அவன் மேல மார்பு மேல ஏறி உட்காந்து அவனை ஒரு முஷ்டினாலே போட்டு குத்தி அவனுடைய அபிமானங்கள் எல்லாம் போகும்படியாக உப்பரியிலேருந்து ராஜாவை கீழே தள்ளி ஜனங்கள்லாம் ஹா ஹாங்கிறான். என்ன கேட்ட, நம்ம ராஜா கீழே கிடக்குற அப்படின்னு ஜனங்கள்லாம் ஹா ஹா ஹான்னு சொல்றான். ஆனானப்பட்ட கம்சன், எனக்கு யாரும் கிடையாது, என்னை யாரும் கொல்ல முடியாதுன்னு இருந்தவன் ஒரு கணத்துல கீழே விழுந்து கிடக்கிறான். கஞ்சனை போர் கடும் சினத்தால் அப்படி கம்சனை போட்டு இப்படி பண்ணணும்னா பெரிய கோபம் ஒண்ணு வேணும் பகவானுக்கு. அந்த கோபத்தை நம்ம பாபங்கள் கிட்ட காட்டுவாராம் பகவான், அந்த கோபத்தினால புசிக்கிடுவார் மொத்தத்தை. கருணே நிஷ்கருணா நிரூபணேத்வம் அப்படிங்கிற விஷயம் அதுதான். கருணையே உனக்கு கருணையே இல்லைங்கிற, யாருக்கு கருணை இருக்கு, பெருமாளுக்கு கருணை இருக்கு. ஆனா அந்த கருணை இருக்கும் இல்லையோ அதுக்கு கருணை இல்லையா, கருணையே உனக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லை. என்ன காரணம்னா என் பாப மொத்தத்தையும் ஒழிச்சுட்டியே அப்படிங்கிற. அத்தையேவகி தாவகாசித்தானாம் துரிதானாம், இந்த பாப்பங்கள் மொத்தத்தையும் ஒழிச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பேன் நான், கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சா மொத்தத்தையும் ஒழிச்சுட்டியே உனக்கு கருணையே இல்லையா. தொதேவ பீதி என்னன்னு கேட்டா, பெருமாள் பாபத்தை ஒழிச்சா கூட கொஞ்சம் தான் ஒழிப்பார், ஆனா கருணை பாபத்தை ஒழிச்சா மொத்தத்தையும் ஒழிச்சிருவான். பெருமாள் பாபத்தை ஒழிக்கிறார் அப்படின்னா அந்த பக்தர்கள் இருக்கையோ பக்தி யோகம் பண்றவாழ்ட்டு பெருமாள் பாபத்தை ஒழிப்பார், அவ கணக்கு என்ன யோகம் பண்றாலும் அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பார்த்து ஒழிப்பார். இந்த கருணை கணக்கே பார்க்கறது கிடையாது, நீ என்னவோ சரி மொத்தத்தையும் ஒழிச்சுடுறேன்னு சொல்லிட்டு ஒழிச்சுவார். அதனாலதான் கருணையை நிஷ்கருணாங்க. நிரூபணத்துவம் நான் வேடிக்கைக்கு சொல்றேன், நிரூபணம் பண்ணி சொல்றேங்க, சாஸ்திரார்த்தத்தை சொல்றேன் அப்படின்னா. அதனால கஞ்சனை போர் கடிஞ்சி நத்தால் கடிந்து அப்படிப்பட்ட ஒரு கோபம் இருக்கான் அந்த அதை கொல்றதுக்கு. கண்ணுதல் உன்வானன் தோல் கழித்தார் வந்தார். வானன் ஒருத்தன் பானாசுரன், அவனோட கிருஷ்ணனுக்கு யுத்தம் நடந்தது, 1000 தோல் இருக்கு எனக்கு அப்படின்னா. நீ எத்தனை தோல் இருந்தா மொத்தத்தையும் கொண்டுட்ட, மொத்த தோலையும் அறுத்துட்ட, மாறனா கொல்லல தோல் மொத்தத்தையும் அறுத்துட்ட. கண்ணுதல் முன், அவருக்கு முன்னாடி சிவன் இருக்கார், சிவபெருமான், சிவபெருமானுடைய பக்தன் தான் அந்த பானாசுரன். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், சிவபெருமான் நமக்கு இருக்காரு யாரால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவர்கிட்டே அபச்சாரம் போடுவான், சரிதான் போய் அப்படின்வான் அவரையே, அந்த அளவு வேண்டியவர். அவர் வந்து அவர்கிட்ட எத்தனையோ வரங்கள்லாம் கேட்டு வாங்கினான், எடுத்து பானாசுரன் யுத்தம் பண்ணிச்சு, சிவபெருமான் பானாசுரன் பக்கம் நிற்க வேண்டியதாக இருக்கு, ரொம்ப பக்தனா இருக்கான், வேண்டியவனா இருக்கான். கண்ணுதல் முன் அவர் பார்த்துட்டு இருக்கும் போதே பானாசுரனின் தோளில் இருக்கக்கூடிய கைகள் மொத்தத்தையும் விட்டுட்டார். சக்கராயுதம் பிரயோகம் பண்ணி சிவபெருமானே வந்து கேட்டிருந்தார், எனக்காக இவன் உயிரை விட்டு விடணும் அப்படின்னார். உமக்காக மாத்திரம் இல்லை, பிரகலாதனுடைய வம்சத்துல வந்தவர், அதனால நான் கட்டாயம் விட்டுறேன், அதை பற்றி கவலை இல்லை, ஒரு 4 கை மாத்திரம் வச்சு வைக்கிறேன் என்ன மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லி 4 கை மாத்திரம் வச்சு மற்ற எல்லா கையும் எடுத்துட்டார். அப்போ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, பானாசுரன் மாதிரி நான் இதை பண்ணிருக்கேன் அதை பண்றேன், 1000 கை இருக்கு தபஸ் வாங்கி வச்சிருக்கேன் என்னென்னமோ சொன்னான், நீ என்ன பண்ணாலும் சரி அப்படியே கண்ணுதல் முன் சாட்சி வச்சுன்னு ஒழிப்பேன், நீ யாரை நம்புறியோ அவளை சாட்சி வச்சுன்னு ஒழிப்பேன். வானம் தோல் கழித்தார் வந்தார், வெஞ்சொரர வீடு கொடுத்து வந்தார் வந்தார். அது மாத்திரம் இல்லை, வெஞ்சல் தர சிசுவாளுக்கு மோட்சம் கொடுத்தார். அவன் கொடுத்தது என்னன்னு கேட்டா, பாப அவன் நிறைய நிந்தை பண்ணான், வெஞ்சொல் தர வீடு கொடுத்து வந்தார், எத்தனை கருணையினாலே
அவன் நிந்தை பண்ணா கூட அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தோம். விளக்கில்லாம் வழி நடத்த விரைந்தார் வந்தார். விளக்கு இல்லாத வழியிலே, அதாவது ஒரு விளக்கம்னா தடை, தடை இல்லாத சாஸ்திரம் சொன்ன வழியிலே நம்மை நடத்தி வைப்பவர் வந்தார். இது என்ன கேட்டா, சரணாகதியில சரணாகதி பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம நித்தியகரமான அனுஷ்டானங்கள்லாம் உதாத பண்ணணும். இல்லை சாஸ்திர விருத்தம் இல்லாமல் அனுஷ்டானங்கள்லாம் நடக்கும். சரணாகதி தான் பண்ணியாச்சே, இன்னும் பெருமாள் தான் ஏற்றுந்தார, நம்ம என்ன பண்ணா இருந்தேன். அப்போ இஷ்டப்படி திரியலாமோன்னு கேட்டா, ராமானுஜர் கிட்ட கேட்டாலாம், இஷ்டப்படி திரியலாமோ சரணாகதி பண்ணியா சொல்லுவோம், நீ என்ன வேணா பண்ணலாமோ கேட்டாலாம், அது நமக்கு சுரூபம் ஒன்றுனார் அவர். நீ சரணாகதி பண்ணியோ, சரணாகதி பண்ணா ஆத்மாவை என்ன பண்ண கேட்டா, பகவானுக்கு சமர்ப்பிச்சேன். சமர்ப்பிச்சேன்னா என்ன பண்ணன்னா, பகவானுடைய தாசன் நான், வேற எதுவும் கிடையாது, ஆத்மாவை பகவானுடையது அப்படின்னா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். பகவானுடையதுன்னு சொல்லிட்டு இல்லையோ, அப்போ பகவானுக்கு ஏற்ற மாதிரி தான் நீ நடக்கணும். இஷ்டப்படி நீ நடக்க முடியாது, ஏன் உன்னுடையதுன்னு வச்சுட்டு இருந்தா இஷ்டப்படி நீ நடக்கலாம். உன்னுடையது இல்லை பகவானுடையது அப்படின்னா, அவர் இஷ்டப்படி தான் நீ நடக்கும். அதனால இஷ்டப்படி வேண்டிட்டு செய்ய வேண்டிட்டு தெரிய அமையுமோ என்ன, அது நம் சொரூபம் ஒன்று என்று அருளி செய்தார் அப்படின்னு ராமானுஜர் விஷயத்தை பற்றி சொல்லிருக்கோம். அதனால சொரூபத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். விளக்கில் நாம் வழி நடத்த விரைந்தார் வந்தார். அது மாத்திரம் இல்லை, அர்ச்சனாதிகத்தில் நம்ம ஐச்சனுப்பு நேர மோட்சத்துக்கு ஐச்சன் போகக்கூடிய அவர் வந்தார், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வந்தான். பஞ்சவரை பல வகையும் காத்தால் வந்தார். நமக்கான விஷயம், நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி நம்மளை ரட்சிக்கக்கூடியவர் பகவான். அதுக்கு உதாரணம் தான் பஞ்சவரை பல வகையும் காத்தார். ரெண்டு ஒரு வரிக்கே நிறைய சொல்லணும், ஏன்னா எத்தனை எத்தனை விதமா பாண்டவர்களை காப்பாத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ணன் அருளி கர்ணன் பிரயோகம் பண்ண நாகாஸ்திரம், இந்த நாகாஸ்திரத்திலேருந்து அர்ஜுனனை காப்பாத்தினார். அஸ்வத்தாமன் பிரயோகம் பண்ண நாராயணாஸ்திரம், அதுலேருந்து பீமனை காப்பாத்தினார். அந்த மாதிரி எத்தனை எத்தனை அஸ்திரங்கள் இருக்கோ மகாபாரதத்தில், ஒன்று ஒன்றுலேருந்து காப்பாத்திருந்தார். சூரன் பகதத்தன் அவங்ககிட்ட ஒரு திவ்ய ஆயுதம் இருந்தது, அதுலேருந்து பாண்டவர்களை எல்லாம் காப்பாத்தினார். இப்படி மொத்தமுமே பகவான் காப்பாத்தினாருங்கிறது தான். பஞ்சவரை பல வகையும் காத்தால் வந்தா, பல வகையில காத்திருக்க, அஞ்சுவரையும் காப்பாத்திருக்க, அதுலயும் பல வகையில காத்திருக்க, ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை, மகாபாரத யுத்தம் முழுக்க இதுதான். இந்த அஞ்சு பேரை காப்பாத்துறது மாத்திரம் இல்ல, பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே. பாஞ்சாலியுடைய குழல் அதை முடிக்கிறேன்னு பிரதிஜை பண்ணான். பிரதிஜை பண்ணா என்ன பண்ண முடியும், பிரதிஜை தான் பண்ணலாம், நான் அதுவரையும் முடிய மாட்டேன், அப்புறம் தான் முடிப்பேன் அப்படின்னா, அப்புறம் தான் முடிப்பேன்னா துஷாசனை கொண்ட அப்புறம் தான் முடிப்பேன்னா, துஷாசனை கொண்ண முடியும், அதுக்கு தர்மபுத்தருக்குலாம் மனசு இல்லை. தர்மபுத்தர் சண்டை வேணுமா அப்படிங்கிற அர்ஜுனன் வந்து எனக்கு வந்து கை கால்லாம் நடுங்கிறது, சண்டையை பண்ண முடியல, என் தம்பி ஆச்சே அப்படிங்கிறான். அப்போ இவ்வாழையெல்லாம் வச்சுட்டு அவன் எப்படி குழல் முடிக்கிறது, யுத்தமே வேண்டாம் அப்படிங்கிற தர்மபுத்திரன். பீமன் நீர் என்ன சொல்றீரோ அதுதாங்கிறான் அர்ஜுனன். ஐயோ என் தம்பி ஆச்சே, நான் எப்படி யுத்தம் பண்ணுவேங்கிறான். இவ்வாழை வச்சுன்னு பாஞ்சாலி குழல் முடிக்கிறது நடக்காது, அது நடந்தது அது கிருஷ்ணனால, அதான் பாஞ்சாலி குழல் முடித்தார் அப்படின்னு கிருஷ்ணனுடைய சங்கல்பத்தினாலே அதை நடத்தி வைத்தான். தன்னுடைய பக்தர்களுடைய விருப்பத்தையும் தன் சங்கல்பத்தினாலே நடத்தி வைக்கக்கூடியவர். அதனால நாம எதை கேட்டாலும் அதை தன் சங்கல்பத்தினாலே கட்டாயம் நடத்தக்கூடியவன் பகவான் அப்படிங்கிறது இதுல தெரியுது. பஞ்சவரை பல வகையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே. இப்படியாக சர்மஸ்லோகம் அதனுடைய அர்த்தத்தை ரொம்ப அற்புதமாக, அதே சமயம் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை வச்சுட்டு இந்த ரெண்டு பாசகத்தை மொத்தமும் வந்திருக்கு, சரித்திரம் மொத்தமும் வந்திருக்கு, கிட்டத்தட்ட பார்த்தா மகாபாரதம் மொத்தம் வந்திருக்கு. பாஞ்சாலி பாஞ்சாலி குழல் முடித்தார் அப்படிங்கிறதுக்கும் நிறைய சொல்லணும். பாஞ்சாலியுடைய குழல்ன்றது மகாபாரதத்துல முக்கியமான விஷயம், அது அந்த குழலைத்தான் பிடிச்சு இழுத்துருக்கான். அந்த குழலுக்கு கௌரவம் கொடுத்தது யாருன்னு கேட்டான்னா, ஒன்னு திரௌபதி, ரெண்டாவது கிருஷ்ணன். வேற யாருக்கு தெரிஞ்சது, திரௌபதிக்கு தெரியும் அந்த குழலோட பெருமை, கிருஷ்ணனுக்கு தெரியும். என்னன்னு கேட்டா, யாக வேதியில யாகத்து நடுவுல அக்னியில அந்த குழலோட பிறந்தவள், அக்னி நடுவுல அந்த தலைமயிர் கற்றையோட பிறந்தவள் அப்படின்னா அது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். மற்றது மாதிரி கிடையாது, திவ்யமான ஒரு ஸ்திரீ, அக்னி நடுவுல பிறந்தவள், அப்படிப்பட்ட குழலை பிடிச்சு இருக்கிறாங்க துஸ்வாசம். அதனுடைய பெருமை தெரியல, உனக்கு என்ன தெரியும், தன்னுடைய முடி மாதிரி அதை நினைச்சுட்டு இருக்கான், அதன் பெருமை தெரியாம இருந்துருக்கா.
ஆனால் இதன் பெருமை தெரிஞ்சவன் கிருஷ்ணன் ஒருத்தன் தான். அதனால அதுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுத்தான். கிருஷ்ணா நான் எப்படி குரல் முடியணுமே அப்படின்னு கவலையப்படாது, நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு. நீ யுத்தம் நிறுத்துறேன்னு சொல்றியே அப்படின்னா, யுத்தம் நிறுத்துறேன்னா நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோன்னுட்டான் திரௌபதி கிட்ட. நான் ஏன் போறேன்னு தெரியுமோ, இந்த யுத்தத்தை நடத்துறங்கிறது தான் போறேன், எனக்கு பதிலாக வேற யாராவது ஒருத்தர் போய் யுத்தத்தை நிறுத்திட்டு வந்துட்டா என்ன பண்றேன், அதனால நானே வந்து போறேன். தர்மபுத்திரா அனுப்பிச்சார் சஞ்சயன் அப்படிங்கிறவரோ விதுரன் அப்படிங்கிறவரோ இவெல்லாம் வந்து சமாதானமா போனா போதுவோம். ஆனா சஞ்சயனோ விதுரனோ அவெல்லாம் வந்து போனான்னா தர்மசாஸ்திரத்தை சொல்லி நிறுத்துவான். அதனால தான் தர்மபுத்திரன் சொல்றதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நான் கிளம்புறது உன்னுடைய குரல் முடிக்கிறதுக்காக. பாஞ்சாலி குரல் முடித்தார், கிருஷ்ணனால் மட்டும்தான் அது முடியும், வேற யாராலையும் முடியாது. தன்னுடைய பக்தர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சங்கல்பிக்கும் போது அதை நடத்தி கொடுக்கக்கூடியவன் பகவான் ஒருத்தன்தான் தெரியும். பஞ்சவரை பல வகையும் காத்தார் வந்தார், அதுவும் மகாபாரதம் முழுக்க முதல்ல இருந்து பீமனுக்கு விஷம் வச்சான்னு சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு, அரக்க மாளிகையில தீ வச்சார் அப்படின்ல இருந்து ஆரம்பிச்சு, ஒரு ஒரு கதையா பார்த்தான்னா துர்வாசர் காட்டுல வந்து ஆகாரம் கேட்டார் அப்படின்னு ஒரு ஒரு கதையா பார்த்தா பல வகையும் காத்தா இருந்தார், பல விதத்திலையும் காத்தவர் கிருஷ்ணன் தான். அதனால ரக்ஷணம் பண்றதுலயும் உனக்கு சமயம் யாரும் கிடையாது, விரோதிகளை ஒழிக்கிறதுலயும் உனக்கு சமயம் யாரும் கிடையாது. அந்த தைரியத்துலாம் அகந்தா சர்வ பாபேபியோ மோக்ஷிஷ்யம், விரோதிகள் எல்லாத்தையும் ஒழிச்சோடு மாசுச்சகா ரக்ஷணம் பண்றேன் கொலப்படாது அப்படின்னு கண்ணன் அருளி செய்தது. அதனால விஸ்தாரமாக மகாபாரத்தையும் சொல்லி அழகா பாகவதத்தையும் சொல்லி அழகாக சொல்ல வேண்டிய விஷயம் இது. அத்தனை அர்த்தத்தையும் தன்னகத்தையே கொண்டது இங்க கர்மஸ்லோகம். சுவாமி தேசிகன் இங்கே அழகாக சொன்னாங்கிறத பார்த்தோம். நீ அடுத்த ரெண்டு வாசுரத்திலே நம்ம முடிக்கணும், முடிவு வாசுரங்களாக இரண்டு பாட்டு இருக்கு, அது நம்ம அடுத்த காலக்ஷேபத்தை. அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.